இறங்க உங்க வாழ்க்கையில நாற்றம் அடிக்கிற சூழ்நிலையை கத்தர் அனுமதிக்கிறார். தெரியுமா, நீ இதுவரை கனி கொடுக்கல, இனி இவன் கனி கொடுப்பதற்காக அவர் எரு போட்டிருக்காரு, எரு போட்டிருக்காரு. அந்த எரு வந்தோடனே நம்ம செபிக்க ஆரம்பிச்சோம். ஐயோ நாட்டம் அடிக்க சாட்சி, நாட்டம் அடிக்கிறது அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். இன்னைக்கு நான் சொல்றேன், மனுஷனுக்கு பயந்துதான் கொஞ்சம் பேர் பக்தியா இருக்காங்க, கடவுளுக்கு பயந்து பக்தியா கிடையாது. அதுவும் தமிழகத்துல உள்ளவங்க முக்கியமா, அவங்க பாத்துருவாங்க, இவங்க பாத்துருவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. கத்தர் பாக்குறான்னு எத்தனை பேர் வாழ்றீங்க, கத்தர் பாக்குறான்னு எத்தனை பேர் வாழ்றீங்க? நான் ஒவ்வொரு வாரம் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருப்பேன், உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாள் இந்த டிவியை நான் தொட மாட்டேன், ஒரு நாள் டிவி தொட மாட்டேன். முக்கியமா எல்லாம் ஃபாஸ்டிங்லேயே தான் நான் இருப்பேன். ஆகாய விமானத்தில் போவேன், எல்லா வாரம் நான் ஆகாய விமானத்தில் போவேன். அந்த ஆகாய விமானத்தில் எல்லாரும் படம் பார்ப்பாங்க, அந்த ஆகாய விமானம் 9 மணி நேரம் படம் பார்ப்பாங்க, 200 படம் பார்க்கலாம், எல்லாரும் படம் பார்ப்பாங்க. அந்த ஏர் ஹோஸ்ட் வந்து கேட்பா, யூ வாண்ட் ஒயிட் ஒயின் ஆர் ரெட் ஒயின், நான் வேற ஒயின் எனக்கு இருக்கு, இதுதான் என் ஒயின் சொல்லிட்டு இருப்பேன். பிரியமான கத்திரிவில் எல்லாரும் படம் பார்க்க, நான் மட்டும் அந்த சின்ன லைட்ல பைபிள் படிப்பேன். ஏன், என் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு. கத்தருக்கு மகிமையா நான் சொல்றேன், 9 மணி நேர பிரயாணமோ 12 மணி நேர பிரயாணமோ இந்த பைபிளை தான் படிச்சுட்டு இருப்பேன். மற்றபடி அங்கே எங்கும் படம் பார்க்கறது அது பகர கடவே கிடையாது. ஏன், என் கண்களை கத்தரை கண்ட கண்கள் இந்த உலகத்தின் அசுத்தத்தை பார்ப்பதில்லை. கைகளில் சுத்தம் உள்ளவங்க, இதயத்தில் மாசு இல்லாதவங்க, கபட யானைகளாதவங்க, ஆத்மாவி மாய்க்கு ஒப்பு கொள்ளாதவங்க. பிரியமான கத்தரே பிள்ளை, இன்னைக்கு எத்தனை பேர் சீரியல் பார்க்குறாங்க தெரியுமா? ஆமா, சீரழியணும்னா சீரியல் பாருங்க, சீரழியும்னா சீரியல் பாருங்க. என்னென்ன எத்தனை பேருக்கு படம் பார்க்குறாங்க தெரியுமா? குடும்ப படம், குடும்ப படம், அப்படி ஒரு படம் இருக்கா? சாம்சுந்தர பாஸ்டர்ட்ட ஒரு பையன் சொன்னானா, எங்க ஊர்ல வினோதமா ஒன்று இருக்குங்க, ஒரு தியேட்டர், தியேட்டருக்கு பேர் மோட்சன் தியேட்டர். மோட்சன் தியேட்டர், பாஸ்டர் ஒரு நல்ல படம் ஓடுது மோட்சன் தியேட்டர்ல, நான் போய் பார்க்குறேன் பாஸ்டர், நல்ல படம் பாஸ்டர், தப்பே கிடையாது, குடும்ப படம் பாஸ்டர். பாஸ்டர் கூலா சொன்னாரா, இங்க பாருப்பா நீ போகக்கூடாது, நம்ம கத்தரே பிள்ளை நீ போகக்கூடாது, விசுவாசி போகக்கூடாது. பாஸ்டர் ஒரு நாள் பாஸ்டர், 364 கத்தர் கூட இருந்தேன், ஒரு நாள் நான் பார்த்துட்டு. கடைசியில் பாசுனாரா, உன் ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறாரா? இருக்கிறார் அப்படின்னு அவரை கூட்டிட்டு போட்டார், அவரை கூட்டிட்டு நீ உள்ள போனு. மோட்சன் தியேட்டர்கிட்ட ஓடினானா, ஓடிட்டு முதல் படி எடுத்து வச்சு அவன் காலேஜ் போன பண்ற ஜபத்தை பண்ணானு, என் கூட வாரும் ஆண்டவரேன்னு பண்ணானா. ஆண்டவர் சொன்னாரா, நான் யார் தெரியுமா தம்பி, தீமையை பார்க்காத சுத்த கண்ணன், பாவிகள் உட்கார இடத்துல உட்கார மாட்டேன், பரியாசக்காரர் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன். ஆண்டவரே எனக்கு ஒரு நாள் எங்க கூட வாங்க, ஒரு நாள் என் கூட வாங்க. அடுத்த படி எடுத்து வச்சுட்டு ஆண்டவரே எங்க கூட வாங்க. ஆண்டவர் சொன்னார், உனக்கா வேணா நான் காத்திருக்கேன், ஆனா உன் கூட வர முடியாதுன்னு அழுதுகிட்டே ஓடி வந்தான் நான். பாஸ்டர், பாஸ்டர் நான் படம் பார்க்கவே மாட்டேன் பாஸ்டர், ஏன் தெரியுமா, கத்தர் என் கூட வரமாட்டார், கத்தர் வராத இடத்துக்கு நான் போக மாட்டேன், ஏன்னா என் கால் சறுக்கும் போது அவர் கை தான் என்னை தூக்கி எடுக்கும், ஆபத்துல நான் மாட்டி இருக்கும் பொழுது அந்த மாட்டுல என் தலை வண்டி கடியில போகாம காப்பாத்தின அவரு தான். எக்ஸாம் எழுத முடியாமல் எங்கள் காய்ச்சல் வந்தபோது அந்த காய்ச்சலும் எக்ஸாம் எழுதி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்க வச்சு அவர் தான். அவர் வராத இடத்துக்கு நான் போகமாட்டேனே அன்னைக்கு அவன் பிரதிஷ்டை பண்ணானா. பிரியமான கத்திரை பிள்ளையா, இன்னைக்கு நான் சொல்கிறேன், நம்ம பெந்தெகோஸ்ட்னா நம்ம டிஃப்ரெண்ட், நம்ம டேட் டு பி டிஃப்ரெண்ட், மற்றவங்களை போல இல்லை. உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் நீ உண்மை உள்ள பிள்ளையாக இருக்கணும், எல்லாவற்றிலும் உண்மை உள்ள, நீ வேலை செலத்தில் அவங்களுக்கு தெரியணும் நீ பெந்தெகோஸ்ட்னு, நீ ரோட்டில் வரைஞ்சுமே தெரியணும் பெந்தெகோஸ்ட்னு, நீ பஸ்ஸில் எரிஞ்சுமே அவங்களுக்கு தெரியணும், உன் காரியங்கள் எல்லாவற்றிலும் நீ பெந்தெகோஸ்ட் உலகத்துக்கு காட்டணும். பிரியமான கத்திரை பிள்ளைகளை, கல்லா விட்டால் அவர் ஆழமாக கொத்துவார், உரம் போடுவார், அது நாற்றம் அடிக்கும்.